வணக்கம் நண்பர்களே, ஏர்டெல் தன்னோட 4G அலைவரிசையை இலங்கை முழுக்க கொடுக்க தயாராகிட்டாங்க. ஸோ அப்படி அவங்க அந்த அலைவரிசையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 4G ஆக்டிவேட் செய்யப்பட்ட ஒரு சிம் ஒன்று இந்த வீடியோவுக்காகவே பிரத்யேகமாக வேறையாக வாங்கினேன். ஸோ அதை வச்சு இதில் இருக்கக்கூடிய அப்லோட் ஸ்பீட் எப்படி இருக்குது, டவுன்லோட் ஸ்பீட் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த 4G ஏர்டெல் 4G யூஸ் பண்ணும்போது நம்ம பாவிக்கிற இந்த டிவைஸ் ஹீட் ஆகுதா அப்படி இல்லை அப்படின்னா பேட்ரி எவ்வளோ தூரம் குறையுது அப்படி இல்லைன்னா பேட்ரி எவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட கடைசியில் இன்னொரு போனஸ் விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்லையுமே 4G அப்படின்ற விஷயம் கொடுத்து முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ தான் ஏர்டெல் தன்னோட 4G அப்படின்ற அலைவரிசையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் தன்னோட 3G-யிலேயே நிறைய பேர் பாவிச்சாங்க, ஏன்னா 3G-யே நல்ல ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏர்டெல் தன்னோட 3G அலைவரிசையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம பாவிச்ச எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் இப்போ 4G அலைவரிசையை கொடுத்துருக்கனால இப்போதைக்கு இலங்கை முழுக்கவே ட்ரையல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் 4G-யை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டெஸ்டிங்கில் பற்றி நம்ம பார்க்கும்போது அப்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சிருந்த ஒரு வீடியோவை திரும்பவும் அப்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணதில் அந்த வீடியோ 1 நிமிடத்துக்கு குறைவான நேரத்திலேயே அது அப்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அப்லோட் ஸ்பீட் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதையும் விட இன்னும் சில இடங்களில் 18 MB/s மேலேயே டவுன்லோட் ஸ்பீட் காட்டிருந்துச்சு. அதே மாதிரி 16 MB அளவுக்கு அப்லோட் ஸ்பீடும் காட்டிருந்துச்சு. ஆனால் அந்த இடங்களில் என்னால் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்கலை. ஸோ அதனால் அதை செய்யலை. இது இப்போதைக்கு பரிசோதனை நிலையில் இருக்கிறதுனால இதை விட அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க. ஏர்டெல்லோட 4G இப்போ இருக்கக்கூடிய எல்லா 4G நெட்வொர்க்கையும் விட இலங்கையில் அதிகமான வேகத்தை தருமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கை முழுக்கவே அன்லிமிட்டட் இன்டர்நெட் தரப்போகிறாங்க. ஸோ அது இந்த ஏப்ரல் மாதம் கடைசி, அப்படி இல்லை அப்படின்னா மே மாதம் முதல்ல இலங்கை முழுக்க அன்லிமிட்டட் இன்டர்நெட் வரப்போகுது. சில நேரங்களில் அது 1 MB/s அளவு, இல்லாட்டி 2 MB/s, இல்லைன்னா 4 MB 6 MB அப்படின்னு வேகத்தை சில நேரம் மதிப்பிட்டு அதுக்கேற்ப நம்ம கட்டணம் செலுத்தக்கூடிய முறையாகவும் இருக்கலாம். இந்த ஏப்ரல் கடைசி அப்படி இல்லைன்னா மே முதல் வாரம் அப்படி இல்லாட்டி 2வது வாரத்தில் நமக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட்டை பெறக்கூடிய வசதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் இப்போவே 1 MB/s, 2 MB/s, 4 MB/s அப்படின்ற வேகத்தில் அன்லிமிட்டட் இன்டர்நெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு புதிய விஷயத்தோடு உங்களை சந்திக்கலாம். பாய்.